வாழ்க வளமுடன். நான் விவேகானந்தா பாலமந்திர் மெட்ரிகுலேஷனில் ப்ரீகேஜிலேருந்து டென்த் வரைக்கும் படித்தேன். என்னோட நேம் ப்ரீத்தி. இப்போ நான் விநாயகமிஷன் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் இந்தளவுக்கு இங்கே வந்து இருக்கானா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் ஸ்கூல் தான். பேஸ் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம கிரேட்டாக இருக்க முடியாது. எனக்கு என் ஸ்கூல் நேம் சொன்னாவே எனக்கு ஞாபகம் வருது, எங்கள் மேம் தான். எனக்கு மேம்லாம் என்னோட வீட்டை விட என்னை அதிகமாக அவங்க தான் நல்லா பார்த்துருக்காங்க. நான் ஏன் படிக்க மாட்டேன்ற, எனக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே சின்ன விஷயமா இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார், அவர் சொல்லணும்னா அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அடிக்கிறதே தப்பு அப்படின்னு நம்புறவர். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடித்து திருத்த முடியாது, திட்டி திருத்த முடியாது, அவங்களுக்கு சொல்லி தான். அவங்க அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படி தான் இருப்பார். நாங்கள் படித்த பேட்ச்லேயே எங்களுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் பின்னாடியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் இங்கிலீஷ் கிராமர் அவர் தான் எடுப்பார். சாட்டர்டே மதியம் அவர் ஓபியெல்லாம் முடிச்சுட்டு வந்து சார் வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி எடுப்பார். அப்போ டீச்சராக இருக்கட்டும், தமிழ் டீச்சராக இருக்கட்டும், ஹிந்தி, சோஷியல் சயின்ஸ், பிடி, டான்ஸு, ட்ராயிங், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை, இப்போ ஒரு குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கட்டும், பெஸ்ட்டாக இருக்கும், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க வெறும் மார்க்குக்காக மட்டும் எங்களை வந்து படிக்க வைக்கல. நாங்கள் சோகமாக இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வீட்டில் இருக்கா, அதனால எங்கள் குழந்தை சோகமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, கிளாஸில் இப்போ இப்படி சோகமாக இருக்குன்னு உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே பேரண்ட்ஸ்க்கு சொல்லி இதுக்கு உண்டான ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு அவங்களே சொல்யூஷன் சில டைம் சொல்லுவாங்க. இல்லைப்பா அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்காக முன்னாடியே எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. அவ்வளோ டிசிப்ளின், யோகா, கேம்ஸ் எல்லாமே. அப்பயே அந்த ஊரில் அப்போ இருந்த இதில் அந்த ஸ்கூல் தான் அட்வான்ஸ்டாக இருக்கும். எங்களை மாதிரி ஆனுவல் டே எந்த ஸ்கூல்லாலையும் நடத்தவே முடியாது. தென் வெளி ஸ்கூல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே நிறையா ப்ரோக்ராம், ஸ்கூல் ப்ரோக்ராம், எஜுகேஷன் ரிலேட்டடாக, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரிலேட்டடாக, அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸு. இப்போ வரைக்கும் நாங்கள் போய் எங்கள் ஸ்கூலில் எங்கள் மேமையோ சாரையோ எல்லோரும் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த டேஸை மிஸ் பண்ணுறோம், திருப்பி அந்த டேஸ் வராதா அப்படின்னு தான் நினைப்போம்.